அனைவருக்கும் வணக்கம். நான் சசிகுமார் சரணகும்புசாமி. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வரலாற்று என்ற பகுதி, நவம்பர் மாதம் 15ஆம் தேதியான இன்றைக்கி பற்றி பார்க்க போகிறோம். சார், இன்றைக்கி என்ன ரிலேட்டட் டாபிக்னா, இன்றைக்கி பிறந்த பிரபலங்களோட பிறப்புகள், இறப்புகள், நடந்த நிகழ்வுகள், அது மட்டும் இல்லாமல் சிறப்பு நாட்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரி, நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்சாக இருக்கா? பேக்ரவுண்டு திடீர்னு சேஞ்சாக இருக்குது. அங்கே வந்து ரூமில் வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, அதனால் வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அதுக்கடுத்து நான் சொல்ல போகிற முக்கியமான டாபிக் என்னென்னா, நான் வந்து வரலாற்று என்று பகுதி தனிக்கு துறைச்சப்பட்டு இருந்தோம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து நவம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நல்லா வந்து டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. துறைச்சப்பட்டு இருந்தோம். இன்டர்பிட்வீன் கேப்பில் வந்து சில பிஸ்னஸ் இது மாதிரி இந்த பிஸி ஷெட்யூல் காரணமாக போட முடியல. நவம்பர் மாதம் 15ஆம் தேதியான இன்றிலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக வந்து 365 நாட்களில் வரலாற்று என்ற பகுதியை வந்து போடலாம்னு சொல்லி நான் வந்து முடிவெடுத்திருக்கேன். இது மூலமாக வந்து யாருக்கு யூஸ் ஆகுது இல்லையோ, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அந்த சொல்லி நோக்கத்தோடு தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மூலமாக உங்களுக்கும் யூஸ் ஆகும், எனக்கும் யூஸ் ஆகுது, மற்றவங்க எல்லாம் நிறைய பேருக்கு இந்த வரலாற்று என்ற பகுதி யூஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் நாளைக்கு ஒரு வரலாறாக மாறும். அதுக்காக தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு யூஸ் ஆகும், இதர நாலேஜுக்கு வந்து இது யூஸ் ஆகும் சொல்லி நம்பிக்கை வருகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதியை பற்றி பார்ப்போம். வேர்ல்டு ஹிஸ்டரியில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி இன்று நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் சம்பவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் பார்க்க போகிறது 1505 போர்ச்சுகீசிய மாலுமி லெரன்ஸ் டி அல்மைடா கொழும்பு வந்தடைந்தார். இதன் மூலமாக ஐரோப்பிய குடியேற்றத்தை ஆரம்பித்தார்கள். 1532 பிரான்சிஸ்கோ பிரசோலின் தலைமையிலான எசுப்பனிய தேடல் வெற்றி வீரர்கள் கன்சிஸ்டோ கோர் படைகள் அப்படி அழைக்கிறாங்க. இவர்களை இன்கா தலைவர் அத்தகுவாபாய் முதல் தலைவராக சந்தித்தனர். இதன் மூலமாக அதே போன்று 1533 எசுப்பனிய தேடல் வெற்றி வீரர்கள் கன்சிஸ்டோ கோர் அந்த படை வீரர்கள் பிரான்சிஸ்கோ பிரசோலின் தலைமையிலான அந்த படைகள் இன்கா பேரரசின் தலைநகர் குசுக்கோவை அடைந்த தினம் இன்று. 1705 சிப்போ நகரம் போரில் ஆஸ்திரியா டென்மார்க் படைகள் சேர்ந்து கொண்டு ஹங்கேரிய படைகளை வென்ற நாள் இது. 1791 முதலாவது அமெரிக்க கத்தோலிக்க கல்லூரி ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகம் திறக்கப்பட்ட நாள் இன்று. 1864 அமெரிக்க உள்நாட்டு போர் நடந்துச்சு. இதன் மூலமாக கூட்டு தளபதி வில்லியம் சேர்மன் அட்லாண்டா நகரை வந்து தீக்கிரையாக்கினார். அது மட்டுமா, அவர் என்ன செஞ்சாருன்னா அதற்கடுத்து சவனா துறைமுகம் ஜார்ஜியாவிற்கு சவனா துறைமுகத்தை நோக்கி நகர்ந்த நாள். 1889 பிரேசிலை குடியரசாக இரண்டாவது பொதுரோ அறிவித்தார். ஆனாலும் அதற்கடுத்து வந்த இராணுவ புரட்சியின் காரணமாக பொதுரோ வந்து ஆட்சி இழந்தார். 1920 உலக நாடுகள் சங்கம் ஐநா சபையில் முதலாவது அமர்வு ஜெனீவாவில் நடைபெற்றது இன்று. 1922 எக்குவோட்டார் உவாக்கியல் நகரில் நடைபெற்ற பொது வேலைநிறுத்தத்தில் 1000 கொல்லப்பட்டனர். 1933 தாய்லாந்தில் முதல் தடவையாக பொது தேர்தல் நடைபெற்றது இன்று. தாய்லாந்தோட முதல் பொது தேர்தல் நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. 1941 நாசி ஜெர்மனியில் சில உயர் அதிகாரிகளை தவிர்த்துட்டு அனைத்து ஓரினச்சரிக்கையாளர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து வதை முகாம்களுக்கு அனுப்பி சித்திரவதைப்படுத்த. 1942 இரண்டாம் உலகப் போர் சாலமன் தீவு குவாட்டா கானல் என்ற இடத்துல ஜப்பானிய கடற்படையுடன் இடைபெற்ற முதல்ல கூட்டுப்படைகள் வெற்றி பெற்ற நாள் இது. 1943 பெரிய இன அழிப்பு யார் செஞ்சாங்கன்னா, நாசி ஜெர்மனி, நாசியை சேர்ந்த ஜெர்மனி. யார் தெரியும் உங்களுக்கு? ஹிட்லர் தான். சரி, இது என்ன செஞ்சாங்கன்னா, அனைத்து ஜிப்சிகளையும் யூதர்களையும் இணையாக ரெண்டு பேரையும் சேர்ந்து கொண்டு வதை முகாமுக்கு அனுப்பி சித்திரவதைப்படுத்த உத்தரவிடப்பட்ட நாள் இது. 1948 இலங்கையின் மலையக தமிழர்களோட வாக்குரிமையை பறைக்கப்பட்ட நாளாகப்படுகிறது என்று. 1949 நத்தூரம் கோட்சி நாராயணன் அப்தே ஆகிய ரெண்டு பேர் மகாத்மா காந்தியை கொலை செய்ததற்காக தூக்கிடப்பட்ட நாள் இன்று. 1966 போயிங் 727 என்ற வானூர்தி பிளைட் பெர்லின் வந்து ஒரு விபத்தின் மூலமாக 3 உயிரிழந்தனர். 1966 ஜெமினி 12 விண்கலம் அட்லாண்டிக் கடல்ல பாதுகாப்பாக இறங்கிய நாள் இன்று. 1969 பனிப்போர் ஏற்பட்டுச்சு. இந்த பனிப்போரில் சோவியத்தோட நீர்மூழ்கி கப்பல் K-19 அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் கட்டோ என்ற நீர்மூழ்கி கப்பலும் சேர்ந்து கொண்டு போர்ட்டோ கடலில் மோதி கொண்டன. 1969 வியட்நாம் போர் ஏற்பட்டுச்சு. இந்த வியட்நாம் போரில் வாஷிங்டன் டிசியில் வந்து 250,000 மேற்பட்ட மக்கள் போருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஊர்வலத்தில் பங்கு பெற்றனர். 1971 இன்டெல் நிறுவனம் உலகத்தில் முதலாவது வணிக ரீதியான 4004 என்ற மைக்ரோ ப்ரொசஸரை வெளியிட்ட நாள் இன்று. 1978 டாக்லஸ் TC-8 என்ற தனியார் பயணிகள் விமானம் கொழும்புக்கு அருகில் வரும்போது விபத்துக்குள்ளாக்கியதில் 183 உயிரிழந்தனர். இதன் மூலமாக 1987 ரஷ்யாவோட சோசியலிச குடியரசை கண்டித்து பிரசவ் நகரில் தொழிலாளர்கள் வந்து அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். 1988 சோவியத் ஒன்றியத்தோட ஆளற்ற பியூரான் விண்ணோட்டம்
வருஷம் தனது முதலாவது கடைசியமான பயணத்தை ஆரம்பித்த நாள் இன்று. 1990 கம்யூனிஸ்ட் பல்கேரிய மக்கள் குடியரசு கலைக்கப்பட்டு புதிய குடியரசாக நிறுவப்பட்ட நாள் இன்று. 1990 நாசாவால அட்லாண்டிஸ் விண்ணோட்டம் STS 38 விண்கலத்தில் விண்ணுக்கு கொண்டு செல்லப்பட்ட நாள் இன்று. 2000 இந்தியாவின் ஜார்கண்ட் மாநிலம் தனி மாநிலமாக பிரிக்கப்பட்ட நாள் உருவாக்கப்பட்ட நாள் இன்று. 2007 வங்கதேசத்தில் கிளம்பிய பெரும் சூறாவளி புயல் ஏற்படுத்தி இதன் மூலமாக 5000 மேற்பட்டோர் இறந்ததாக தகவல்கள் உள்ளது. 2012 ஷி ஜின்பிங் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனார். வேர்ல்டு ஹிஸ்டரியில் நவம்பர் மாதம் 5 என்று பிறந்த பிரபலங்களோட பிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். பசங்கள் பார்க்க போகிறது 1738 விவிலியம் ஏர்சல், ஜெர்மானிய ஆங்கிலேய எழுத்தாளர் வானியலாளர் இசையமைப்பாளர். இவர் இன்று பிறந்தார். 1875 பிர்சா முண்டா இந்திய புரட்சியாளர் விடுதலை போராட்ட போராளி. இவர் இன்று பிறந்தார். 1877 அரிசேன நல்லூர் முத்திய பாகவதர் கர்நாடக இசையமைப்பாளர் இன்று பிறந்தார். 1885 இந்திய கல்வியாளர் கிஜிபாய் பதேகா இன்று பிறந்தார். 1901 தமிழ் வைணவ அறிஞர் பு ஈரா புரோட்டோத்தமர் இன்று பிறந்தார். 1914 இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யர் இன்று பிறந்தார். 1921 தமிழ் நாடக திரைப்பட நடிகர் வானொலி செய்தி வாசிப்பாளர் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் இன்று பிறந்தார். 1923 கே வி நாராயணசாமி கேரள கர்நாடக வாய்ப்பாட்டு கலைஞர் இன்று பிறந்தார். 1923 சென்னை பிராமணான சபையின் தலைவி ராதா பர்னியர் இன்று பிறந்தார். 1986 இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா இன்று பிறந்தார்.